உலகத்திலிருந்து பார்க்க வாழும் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் அமைந்திருக்கின்றது சவுதி அரேபியா கலாச்சார மையம் நடத்திய அகிலக தமிழர் புலம்பெயர் தமிழர்களுக்கான தமிழ்நாடு அரசின் அடையாள அட்டை பதிவுகள் மிக சிறப்பான முறையில் தமாம் பகுதியில் நடைபெற்றிருந்தது. சவுதி அரேபியாவில் தமிழர்களுக்கான சமூக சேவைகளில் தலைசிறந்து வழங்கும் முதன்மை அமைப்பு சவுதி அரேபியா கலாச்சார மையம். அகிலக தமிழர்கள் புலம்பெயர் தமிழர்களுக்கான தமிழ்நாடு அரசின் அடையாள அட்டை ஒளையின் பதிவு மிக சிறப்பான முகாம் நடைபெற்றிருந்தது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் தனியார் நிறுவனங்கள் ஹஃபீல் வீடுகளில் ஓட்டுநக பணிபுரிந்து வருவோர், அவர்களில் பெரும்பாலானோர் கல்வியில் பின்தங்கியவர்களாகவும் குறைந்த வருமானத்திலும் வாழ்ந்து வருகின்றார்கள். தமிழ்நாடு அரசின் அகிலக தமிழர் நலன் மறுவாழ்வு தமிழர்களுக்கான என்று பிரத்யேக இணையதளம் துவங்கியிருக்கின்றார்கள். அதில் அகிலக தமிழர்கள் அடையாள அட்டை பெற விண்ணப்பிக்குமாறு வேண்டுகோளும் வைத்திருந்தார்கள். சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையம் கிழக்கு மண்டல தலைவர் சரவணமன் பெரியசாமி, சவுதி அரேபியாவால் தமிழ் ஓட்டுநர் சங்கம் தலைவர் முருகலிங்கம் ஆகியோர் ஒருங்கிணைந்து அகிலக தமிழர்கள் அடையாள அட்டை பெற ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் சிறப்பு முகாம் சவுதி அரேபியா தமாம் நகர் பைசலியாவின் ஜூன் 28 திகதி கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பாடு செய்திருந்தனர். சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையம் தலைவர் முகமது ரஹ்மத்துல்லா தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமில் 200 மேற்பட்ட சவுதி வாழ் தமிழக ஓட்டுநர்கள் தமிழ் மக்கள் வருகை தந்து தமிழ்நாடு அரசின் அகிலக தமிழர் நலன் மறுவாழ்வுத்துறை இணையத்தில் உறுப்பினர் அடையாள அட்டை பெற விண்ணப்பித்திருந்தனர். சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையம் மூத்த ஆலோசகர் சரவணன் ராமதாஸ், கிழக்கு மண்டல தலைவர் பூவரசன் சஃபிக்குமார் ரகுமான் மற்றும் யாமல் ஆகியோர் இந்த சிறப்பு முகாமுக்கு வருகை தந்த ஓட்டுநர்களின் விண்ணப்ப படிவங்களை பூர் செய்து பதிவேற்றம் செய்திருக்கின்றனர். சவுதி வாழ் தமிழ்நாடு ஓட்டுநர் கல்வி பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களை மற்றும் பணிச்சுமையில் இருக்கும் சூழலில் சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையம் ஏற்பாடு செய்த இந்த சிறப்பு முகாம் தங்களுக்கு பெரும் உதவியாக இருந்ததாக கூறி மகிழ்ச்சியையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துவிட்டு சென்றனர். இதுபோன்ற சிறப்பு முகாம் தொடர்ந்து நடத்துமாறு சவுதி வாழ் தமிழ்நாடு ஓட்டுநர் சங்கம் சார்பில் கேட்டுக்கொண்டனர். இந்த மகத்தான சேவையை எஃப்னா தமிழ் டிவியூடாக நாமும் வாழ்த்துவோம், பாராட்டுவோம். தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் 81 ரூபாவும் இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் 22 ரூபாவும் சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள், வங்கிகள், ஆப்ஸுகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படலாம். பணம் அனுப்புவோர் இரவு நேரங்கள் அல்லது மாலை நேரங்களில் பணம் அனுப்புவதை வாடிக்கையாக வைத்திருங்கள். அப்போதுதான் பெறுமதிகள் நாணய பெறுமதிகள் மாறுபடும் அல்லது அதிகரித்து காணப்படும். தடை செய்யப்பட்ட மீன்களில் சரக்கு தரவுகளை சேதப்படுத்தியதற்காக ஹாசிம் நிறுவனத்துக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது. சவுதி அரேபியாவில் இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்ட மீன் பற்றிய தரவுகளை சேதப்படுத்தியதற்காக சவுதி அரேபியா உணவு மற்றும் மருந்து ஆணையகம் ஹாசிம் நிறுவனத்துக்கு 500,000 ரியால் அபராதம் வழங்கியிருக்கின்றனர். அனைத்து பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதில் சவுதி அரேபியா உறுதியுடன் இருக்கின்றது. சவுதி அரேபியா உள்துறை அமைச்சர் இளவரசர் அப்துல் அசீஸ் அவர்கள் போதல் பொருட்களை எதிர்த்து போராடுவதற்கும் கடத்தல்காரர்களை கைது செய்வதற்கும் பாதுகாப்பு திட்டங்களின் மூலம் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. ஆண்டுதோறும் உலக போதைப் பொருள் தினம் போதைப் பொருள் தீங்கு விளைவிக்கும் விளைவுகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது நோக்கமாக கொண்டதாகவும் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு இயக்குநரகம் அறிவித்திருக்கின்றார். சவுதி அரேபியாவில் இந்த வார இறுதி வரை சவுதி அரேபியா முழுவதும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என்று தேசிய வானிலை மையம் கருத்து வெளியிட்டுள்ளனர். இன்று தொடங்கி அடுத்த வெள்ளிக்கிழமை ஜூலை 5 திகதி வரை கிழக்கு பகுதி ரியாத்தின் சில பகுதிகள் அதிக வெப்பமான காலநிலை அனுபவிக்கும். அதிகபட்ச வெப்பநிலை 46.49 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். மக்கா மற்றும் அல் மதீனா சில பகுதிகளில் இதுபோன்ற நிலைமைகள் கணிக்கப்பட்டுள்ளன. வெப்பநிலை 42.45 டிகிரி செல்சியஸை எட்டும் என்றாம். சனிக்கிழமை அன்று அல் அக்ஸா மற்றும் சரூராவில் அதிகபட்சமாக 47 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் என்றாம். அதே நேரத்தில் தமாமில் 46 டிகிரியும் செல்சியஸை எட்டும் என்றும் கூடுதலாக அல் மதீனா, மினா மற்றும் அல் தவிசீர் ஆகிய இடங்களில் 45 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் என்றும் கருத்துக்கள் வெளியாகி இருக்கிறது. இது சவுதி அரேபியா தேசிய வானிலை மையத்தின் கருத்து. ஆகவே அதிகளவு நீர்ப்பருகங்கள், வெளியில் வாகனங்களை செல்பவர்களும் அதிகளவு நீரை பருகுங்கள், அதிக வெப்ப நேரங்களில் வெளியில் செல்வதையும் 100% தவிர்த்து விடுங்கள்.
கடுமையான வெயிலில் வேலை செய்வது தடை இருக்கின்றது என்றபடியும் குறிப்பிடத்தக்கது. இந்த வெயில் நேரங்களில் கடுமையான வெயில் நேரங்களில் நீங்கள் வெளியில் சென்றால் உங்களுடைய உடல் சோர்வடைந்து விடும் என்பதை மறந்துவிட வேண்டாம். சவுதி அரேபியாவில் இருக்கும் இந்திய தூதரகத்தின் ஒரு விசேட அறிவித்தல் ஒன்றோ, வருகின்ற ஜூலை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை யான்போ பகுதிகளில் விஎஃப்எஸ் சேவைகள் மற்றும் தூதரக சேவைகள் இடம்பெற இருக்கிறது. ஆகவே மேலும் விவரங்கள் அல்லது லொக்கேஷன் தேவையானவர்கள் இதில் இருக்கின்ற பார்கோட்டை ஸ்கேன் செய்தால் உங்களுடைய பிரதேசங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இதே நேரத்தில் உங்களுடைய பாஸ்போர்ட் முடிவெந்தால் பாஸ்போர்ட் புதுப்பித்தல் சேவைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் மற்றும் தூதரக சேவைகள் தேவை என்றாலும் நீங்கள் மேற்கொள்ளலாம். விஎஃப்எஸ் அதிகாரிகள் மற்றும் இந்திய தூதரக அதிகாரிகள் வருகிற இருக்கின்றார்கள். யான்போ பகுதிகளுக்கு ஜூலை மாதம் 12ஆம் தேதி கிங் அப்துல்லா ரோட் யான்போ 31952 யான்போ என்று அந்த இலக்கம் தந்திருக்கின்றார்கள் முகவரை. லொக்கேஷன் இந்த பார்கோட்டை ஸ்கேன் செய்தால் வரும் என்று நினைக்கின்றேன். சவுதி அரேபியாவில் வேலை ஒப்பந்தம் முடித்து கொள்வதில் முதலாளியின் மீதான தொழிலாளர் உரிமைகளின் சேவை சலுகைகளின் முடிவு. வேலை ஒப்பந்தத்தில் முடிவில் தொழிலாளிக்கு ஊதியம் வழங்குவது முதலாளியின் கடமையாகும். சவுதி அரேபியா தொழிலாளர் சட்டங்களின் விதிகளின் அடிப்படையில் எண்ட் ஆஃப் சர்வீஸ் எவ்வாறு கணக்கிடப்படும் என்பதை மதிப்பிடுவதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் திறக்கின்றேன். அதனூடாக சென்று அதை கிளிக் செய்து நீங்கள் உள்ளே சென்றால் இது போன்ற ஆப்ஷன் ஒன்று வரும். அந்த ஃபோமை இலகுவான முறையில் நீங்கள் அப்ளை செய்யும் நேரத்தில் இறுதி முடிவுகளை நீங்களே கேல்குலேட் பண்ணி கொள்ளலாம் என்பதை அறிய தருகின்றோம். அந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன். சவுதி அரேபியா லைசன்ஸ் கபாலா மாற்றக்கூடிய டிரைவர் தேவை, 2000 ரியால் சம்பளம், ரியாத்தில் உள்ளவர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கின்றார். தொடர்பிலக்கம் 05 91 81 13 09. 17 வருடங்கள் கழித்து T20 உலகக்கோப்பை வென்ற இந்தியாவுக்கு உலகக்கோப்பை கண்ணீர் பொங்க கொண்டாடிய விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா. T20 கோப்பை இறுதி ஆட்டத்தில் 7 ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற இந்தியா இதன் மூலம் 2வது முறையாக T20 உலகக்கோப்பை இந்தியா வென்றுள்ளது. இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 176 ரன்கள் எடுத்தது. 177 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 169 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட் செய்ய முடிவெடுத்தது. ரோஹித் சர்மா, விராட் கோலி தொடக்க ஆட்டக்காரர்கள் களமிறங்கினார். ஒரு கட்டத்தில் பவர் பிளே ஓவரில் 35 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள் இழந்த இந்திய அணி தடுமாறிய போது கோலி அக்சர் கூட்டணி இந்திய அணியை சரிவிலிருந்து மீட்டார். இந்த உலகக்கோப்பை தொடரில் மோசமான ஃபார்மிங்கிலிருந்த கிங் கோலி முதல் அரைச்சதத்தை பதிவு செய்து 76 ரன்னில் ஆட்டமிழந்தார். அக்சர் பட்டேல் அருமையாக பேட்டிங் வெளிப்படுத்தி 3 ரன்னில் அரைச்சதத்தை தவறவிட்டு 47 ரன்களில் ஆட்டமிழந்தார். இருவரின் ஆட்டமும் இந்திய அணி ஸ்கோர் உயர்வுக்கு முக்கிய காரணமாக அமைந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. நன்றி உறவுகளை மீண்டும் இன்னும் சவுதி அரேபியா பற்றிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம்.